நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே குடிநீர் திட்ட சோதனை ஓட்டத்தின்போது 20 அடி உயரத்திற்கு தண்ணீர் பீச்சி அடித்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், குமாரபாளையம் பகுதியில் குடிநீர் வீணாகி வருதா தகவல் வந்திருக்கு, விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் பூர்ணிமா. அதாவது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தொகுதிக்கு உட்பட்ட புல்லாக்கவுண்டம்பட்டியில கதவணை திட்டம் செயல்பட்டு இருக்கு. இந்த கதவணை திட்டத்திலிருந்து திருச்செங்கோடு பகுதிக்கு குடிநீர் கொண்டு போறதுக்காக ஒரு திட்டம் செயல்படுத்திட்டு இருக்காங்க. இதற்காக குடிநீர் குழாய் பொருத்தும் பணி தற்போது முடிவடைஞ்சிருக்கு. இதற்காக சோதனை ஓட்டமா புல்லாக்கவுண்டம்பட்டி கதவணையிலிருந்து குடிநீரை எடுத்து விட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் பக்கத்தில் இருக்கிற இழந்த குட்டங்கிற பகுதியில இந்த குடிநீர் இணைப்பு வந்து ஒரு இடத்துல வந்து சரியா பொருத்தப்படாதனால அந்த இழந்த குட்ட பகுதியில வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் முன்பாக குடிநீர் வந்து கிட்டத்தட்ட 20 அடிக்கு மேல வந்து சாலையிலேயே பீச்சு அடிச்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1 மணி நேரமா இந்த சாலையில வந்து அந்த குடிநீர் வந்து 20 அடி உயரத்துக்கு பீச்சு அடிச்சதுனால அவ்வழியே போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. இருசக்கர வாகனங்கள் கூட அந்த பக்கம் போக முடியல. அப்புறம் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளுக்கு இது தொடர்பாக தகவல் கொடுத்து அவங்க நீரேற்ற நிலையத்திலிருந்து மோட்டர் நிறுத்தின பின்னாடி தான் இந்த குடிநீர் வந்து மேல உயரமா பீச்சு அடிச்சது நின்றுச்சு. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து வாகனம் போக்குவரத்து சீரடைஞ்சது. பூர்ணிமா, தகவல்களுக்கு நன்றி. ரமேஷ்.